ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு, அது போக எலக்ட்ரிக் ரிக்ஸா, அது போக எலக்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அரசு தரப்புலேருந்து ஒரு மானியம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. 10,000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபா வரைக்கும் இந்த மானியம் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றினா தெளிவான விவரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் டூ வீலருக்கு 10,000 மானியம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் இருசக்கர வாகனம் ஒன்றுக்கு 10,000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. காற்று மாசு அதிகரித்து வருவதால் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் டூ வீலருக்கு 10,000, இலகரக 3 சக்கர வாகனத்திற்கு 25,000, கனரக 3 சக்கர வாகனங்களுக்கு 50,000 வரை மானியம் வழங்குகிறது மத்திய அரசு. பெட்ரோல் விலை தாறுமாற ஏறிட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சமயத்தில் பேசாமல் ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கான அமௌண்ட் வந்து இருக்காது. இந்த ஒரு சமயத்தில் ஒரு பார்ட் அமௌண்ட்டை வந்து மத்திய அரசு கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை வாங்கிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் வந்து போட்டு இந்த பேட்டரி வண்டியை வாங்கிக்கலாம். அதுக்கான அறிவிப்பு தான் இப்போது வெளியாயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டூ வீலர் அதாவது ஸ்கூட்டி இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா 10,000 ரூபா வரைக்கும் அரசு சார்பில் மானியம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதுவே கொஞ்சம் பெரிய லெவலில் போயிட்டு இ ரிக்ஸா அதாவது எலக்ட்ரிக்கல் ரிக்ஸாலாம் வாங்கினீங்க அப்படின்னா 25,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அரசு சார்பில் மானியம் கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட பிஸ்னஸ் இல்லைன்னா வாடகைக்கு இந்த மாதிரி அந்த வண்டியை வந்து நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எலக்ட்ரிக் வாகனமாக இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கும் ஒரு சலுகை வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 50,000 ரூபா வரைக்கும் அரசு வந்து உங்களுக்கு மானியமாக கொடுக்குறாங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் போட்டு உங்களோட பிஸ்னஸ் ஆர் வாடகைக்கு ஓட்டி நான் டெவலப் பண்ணணும்னு நினைப்பீங்க, அவங்க இந்த ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மக்களே, நீங்கள் பேட்டரி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அரசு தரக்கூடிய மானியம் உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை வந்து 3 கேட்டகரியாக கொடுக்குறாங்க வண்டிகளை பொறுத்து. அதாவது சின்னதாக டூ வீலர்ஸ் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா 10,000 ரூபா, இதுவே 3 சக்கர வாகனங்கள் வாங்கினீங்கன்னா 25,000 ரூபா, அதை விட தாண்டி பெரிய பெரிய பேட்டரி வண்டி பிஸ்னஸ்ஸு இல்லை வாடகை இந்த பர்பஸுக்கு வாங்கினீங்கன்னா 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அரசு தரப்புல இருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு எவ்வளோ மானியம் தராங்க, அது எந்தெந்த வாகனங்களுக்கு அப்படிங்கிற தெளிவான விவரத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி பணம் வாங்கணும் அப்படிங்கிற இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.